பிக் பாஸ் சீசன் 4 செப்டம்பர் லாஸ்ட் வீக்லனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சீசன்ல எந்தெந்த கண்டெஸ்டன்ட்லாம் உள்ள போக போறாங்கிற கேள்வியா இப்போ சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 சீசன் 3 இந்த ரெண்டு சீசனுமே செம ஹிட். ஆனா சீசன் 2 எதிர்பார்த்த அளவு சரியா போகல, ஒரு ஃபிளாப் சீசன் தான் சொல்லணும். ஸோ சீசன் 4ல சீசன் 1 சீசன் 3 இந்த ரெண்டு சீசனோட பேட்டர்ன்ல தான் கண்டெஸ்டன்ட்டை உள்ள அனுப்புவாங்க. பிக் பாஸ் சீசன் 3ல மற்ற கண்ட்ரீஸோட வியூவர்ஸை பிடிக்க ஸ்ரீலங்கால உள்ள லாஸ்லியா தர்ஷனியும் மலேசியால உள்ள முகின்ராவையும் உள்ள அனுப்புனாங்க. அந்த சீசன் சக்சஸ் ஆக இந்த மூணு பேரும் ஒரு முக்கியமான ரீசனா சொல்லலாம். அது எந்த அளவுக்கு சக்சஸ்னா யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்ரீலங்கா மலேசியாவுக்கு போய் அவங்களோட ஃபேமிலிஸை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு சக்சஸ் ஆச்சு. ஸோ மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கால இருந்து ரெண்டு இல்லைனா மூணு கண்டஸ்டன்ட்டை கண்டிப்பாக இந்த சீசன் 4ல உள்ள அனுப்புவாங்க. சூர்யா தேவி இந்த சீசன் 4ல பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போக போறாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சீசன் 1ல காயத்ரி, சீசன் 3ல வனிதான்னு சண்டை போடுற இல்லனா சண்டை மூட்டி விடுற ஒரு கேரக்டரை பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள அனுப்பின மாதிரி இந்த சீசன்ல அது சூர்யா தேவியா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சீசன் 1ல ஆரவ் ரைசா, கணேஷ் வெங்கட்ராமன், சீசன் 3ல அபிராமி, தர்ஷன், சாக்ஷி அகர்வால், தமிழ் செல்வி மாதிரி சீசன் 4லயும் மூணு இல்லனா நாலு மாடல்ஸை கண்டிப்பா உள்ள அனுப்புவாங்க. விஜய் டிவியோட ப்ராடக்ட்னு சொல்லி ஏற்கனவே விஜய் டிவியில் ஒர்க் பண்ண ஒருத்தரை கண்டஸ்டண்ட்டாக உள்ள அனுப்புவாங்க. சீசன் 1ல ஹாரதி, சீசன் 2ல பாலாஜி, சீசன் 3ல கவின் உள்ள போன மாதிரியே இந்த சீசன் 4ல புகழ் விஜய் டிவியோட ப்ராடக்டாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். மார்க்கெட் போன ஆக்டர் இல்லைனா ஆக்ட்ரஸை விஜய் டிவி எப்போவுமே உள்ள அனுப்புவாங்க. சீசன் 1ல நமிதா, சீசன் 2ல மும்தாஜ், சீசன் 3ல செரின் உள்ள போன மாதிரியே இந்த சீசன் 4ல பூனம் பாஜ்வா இல்லைனா கிரண் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ஆக்டர்ஸ்ல வையாபுரி, பொன்னம்பலம், சரவணன் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப சொன்ன இந்த மூணு கண்டஸ்டன்ட்டும் அந்தந்த சீசனோட டிஆர்பிக்காக பெருசா எந்த ஒரு விதத்திலையும் யூஸ் ஆகல. ஸோ யாரை போட்டா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்டை தான் விஜய் டிவி உள்ள இறக்குவாங்க. லாஸ்ட் சீசன்ல எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண சாண்டி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டையும் கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள அனுப்புவாங்க. சீசன் 1ல ஸ்னேகன், சீசன் 3ல சேரன்னு ஒரு நல்ல மனுஷனை பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரியான ஒரு நல்ல மனுஷனை கண்டிப்பா இந்த சீசன்லயும் விஜய் டிவி உள்ள இறக்குவாங்க. பிக் பாஸோட மற்ற லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா காமன் மேன் சொல்லி ஒருத்தரை கண்டஸ்டன்ட்டா உள்ள அனுப்புவாங்க. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா சீசன் 1ல ஜூலிய தவிர சீசன் 2 சீசன் 3ல காமனர்னு யாரையுமே உள்ள அனுப்பல. ஸோ இந்த சீசன் 4ல காமன் மேன் சொல்லி யாராச்சும் ஒரு கண்டஸ்டன்ட்டை கண்டிப்பா உள்ள அனுப்புவாங்க. வயசான ஒரு கண்டஸ்டன்ட்டை எல்லா சீசன்லயும் உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்டை இந்த சீசன் 4லயும் உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் ஹவுஸ்ல போக போறாங்கன்னு ஒரு நியூஸை சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரஞ்சித் டைரக்ஷன் பண்ற சல்பேட்டா பரம்பரையில ரம்யா பாண்டியன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் ஹவுஸ்ல போவாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஸோ விஜய் டிவியோட ப்ராடக்ட், சண்டை மூட்டி விடுற ஒரு கேரக்டர், மாடல்ஸ், நல்ல மனுஷன், ஒரு காமனர், இப்போ மார்க்கெட் இல்லாத ஆக்டர்ஸ், என்டர்டெய்னர், வேற கண்ட்ரில இருந்து வரவங்க, வயசானவர்னு மொத்தமா ஒரு 15 பேரை இந்த சீசன்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல அனுப்புவாங்க. சூர்யா தேவி, புகழ், இந்த ரெண்டு பேர் மட்டும் பிக் பாஸ் ஹவுஸ்ல போகிறது ஒரு 90% கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பிக் பாஸோட இந்த சீசனுக்கு இவங்க போக போறாங்க, அவங்க போக போறாங்கன்னு வர மற்ற எல்லாரோட நேம்ஸும் ரூமர்ஸ் தான். பிக் பாஸ் சீசன் 4ஓட லான்ச்சிங் எபிசோட் என்னைக்கு நடக்குதோ அன்னையில இருந்து 3-4 டேஸ்க்கு முன்னாடி தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல யாரெல்லாம் போக போறாங்கன்னு கன்ஃபார்மான நியூஸ் வரும்.